நமஸ்தே சாத்திரம் இன்னை ஹிந்தி கிளாஸில் நம்ம ஸ்வெர் லெட்டர்ஸ் பார்க்கறோம் நம்ம நிறைய ட்ரிப் நம்ம ஸ்வெர் லெட்டர்ஸ் ரிவ்யூஷன் பண்ணியாச்சு இப்போ நம்ம எக்ஸாமுக்காக நம்ம ஒன்ஸ் இருக்கோம் பல தடவை பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு என்ன விதும் ப்ராக்டிஸ் ஆகும் சரியா திருப்பி திருப்பி ஸ்வருக்கே கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்காத நம்மளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிறவர்கள் ஸ்வர்லேருந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க கொஷின் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்வெர் லெட்டர்ஸு நம்ம பார்க்க இருக்கோம் ஓகேவா ஸ்வர் லெட்டர்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த லெட்டர்ஸ் எப்படிலாம் ரைட் பண்ணணுங்கிறது அல்ல பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ எதாவது ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது பேர் என்ன அ செகண்ட் ஆ தேர்டு ஒன் இ ஃபோர்த் இ ஃபிஃப்த்து ஒன் உ நெக்ஸ்ட் ஊ நெக்ஸ்ட்டு க்ரு நெக்ஸ்ட் ஏ நெக்ஸ்ட் ஐ நெக்ஸ்ட் ஓ நெக்ஸ்ட் ஐ நெக்ஸ்ட் அம் நெக்ஸ்ட் அஹ ஊ உரு ஏ ஐ ஓ அம் அஹ நல்லா கவனி இதுலேருந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ்லாம் கூட கேட்பாங்க இந்த லெட்டர்ஸ் நல்லா எப்படி அடுத்து அடுத்து எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க எந்த லெட்டருக்கு அடுத்து எந்த லெட்டர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னா இந்த லெட்டர்ஸ்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணி உனக்கு ரைட் பண்ணுன்னு சொல்லி கூட கேட்பாங்க மோஸ்ட்லி அப்படி தான் கேட்பாங்க அதனால் நல்லா கவனமாக பார்த்துக்கோ எதுக்கு அடுத்து எந்த லெட்டர் இருக்குது இப்போ நம்ம ஜென்ரலாகவே தமிழில் படிக்கிறோம் ஆ ஆ இ உ ஒன் படிக்கிறோம்ல ஆ எந்த இடத்துல இருக்குன்னா எடுத்து எழுத தெரிஞ்சுருக்கணும் ஆ இருக்குனாக்கா எடுத்து எடுத்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ அந்தந்த சிம்பிள்ஸ் வந்து எப்படி ரைட் பண்ணியிருக்கோம் எங்கே இருக்குங்கிறத நம்மளுக்கு கேஷ் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம ரைட் பண்ண முடியும் அதனால் நல்லா கவனமாக பாரு அ ஆ இஇ ஐ ஏஐ அவு அம் அஹ ஓகேவா நெக்ஸ்ட்டு எப்படி கேட்பாங்க இங்கே பாருங்களேன் இப்போ என்னென்ன லெட்டர்ஸ் இதில் ரீ அரேஞ்ச் ஆகிருக்கு சொல்லுங்கள் ஆ இங்கே இருக்குது ஆ எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபோர்த் ஒன்றாக போட்டிருக்காங்க இ எங்கே இருக்குது செகண்ட் ஒன்றாக இருக்குது இ எங்கே இருக்குது ஃபோர்த் ஒன்றாக இருக்குது இப்போ இந்த நாலு லெட்டரை கொடுத்து ரீ அரேஞ்ச் பண்ணால் எதுக்கு அடுத்து எது எழுதுவே ஆ ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவீங்க அடுத்து ஆ ரைட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு இ ரைட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு இ ரைட் பண்ணுவீங்க தானே அதே மாதிரி அப்போ லெட்டர்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அதனால் ரைட் பண்ண முடியும் ஓகேவா நல்லா ஸ்வர் லெட்டர்ஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆ ஆ இஇ இருக்குது அப்போ இங்கே இருக்கு பாரு ஆ இங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது இ இங்கே இருக்குது இ இருக்குது ஓகேவா அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் இங்கே என்னென்ன இருக்குது பாருங்க ஊ ஏ ஊ என்ன லெட்டர்ஸ் இதில் இருக்குது உ ஏ ஏஐ இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்து ஊ எடுத்து ரைட் பண்ணும் அடுத்து ஊ ரைட் பண்ணும் தேர்டு ஒன்றா ஏ ரைட் பண்ணும் அடுத்து ஐ இதை அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபோர் லெட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும் உ உ ஏஐ அடுக்கு அடுத்த அடுத்து என்ன லெட்டரோ அதை எடுத்து பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன ஓ ஓ அம் ஓ அவு ஆமாம் வரிசையாகவே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு கஷ்டமே இல்லை எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கணும் அதுதான் இப்போ தெரிஞ்சுக்கணும் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்களா ரீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் இந்த லெட்டர்ஸை அப்போ என்ன பண்ணும் ஸ்வர் லெட்டர்ஸை நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் எதுக்கு அடுத்து எது அப்படிங்கிறத நம்மளால ரைட் பண்ண முடியும் ஓகேவா இங்கே பாருங்களேன் என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அவு ஊ ஐ இது வரலும் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ நீ எது அரேஞ்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு எது வரும் ஈ வரும் ஏன்னா ஈ வரலும் இல்லை ஈ வரும் ஊ கிடையாது ஊ இருக்குது செகண்டாக இது வரும் க்ரு ஏ கிடையாது ஐ இருந்திருக்கு ஐ வரும் ஓ கிடையாது அவு இருக்குது வரும் அம் இல்லை அடுத்து என்ன இருக்குது அஹ இப்படி நடுப்பு நடுப்புற லெட்டர்ஸ் விட்டு கூட கேட்பாங்க அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண தெரியணும் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஈ உ அஹ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணினாக்கா இருக்கிறலே ஃபஸ்ட்டு எந்த லெட்டர் வரும்னோஸ்ட் ஸ்டாண்டரைஸ் பண்ணிக்கணும் இ வரும் எது இல்லை அப்போ அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது இ இருக்குது எடுத்து ரைட் பண்ணணும் அடுத்து ஊ இருக்கான்னு பார்க்கணும் ஊ இல்லை ஊக்கு அடுத்து என்ன லெட்ரு ஊ அப்போ இங்கே இருக்குது அதை எடுத்து ரைட் பண்ணணும் இருக்கான்னு பார்க்கணும் க்ரு இல்லை அடுத்து ஏ இருக்கான்னு பார்க்கணும் ஏவும் இல்லை அதுக்கு அடுத்த லெட்ரு என்ன ஐ இதோ ஐ இருக்குது அப்போ ஐ எடுத்து ரைட் பண்ணிடணும் ஓ இருக்கா ஓ இல்லை ஓ என்ன பண்ணுவோம் ஆ மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டால் ஓ அப்போ அந்த ஓ இருக்குதா இல்லை அப்போ இந்த ரெண்டு கொம்பு போட்டது இருக்குது அப்போ இந்த ரெண்டு கொம்பு போட்ட ஆவணா மேலே ரெண்டு கொம்பு போட்டால் என்ன லெட்ரு அவ் அப்போ அந்த அவு எடுத்து ரைட் பண்ணிடணும் அம் இருக்கா ஆ மேலே டாட் வைக்கிறது இல்லை அப்போ இல்லைங்கும்போது அதுக்கு அடுத்த லெட்ரு என்ன அக அப்போ இந்த டாஸ்ட் அக இருக்குது எடுத்து ரைட் பண்ணிடணும் புரியுதா இப்படி தான் கேட்பாங்க ஸோ என்ன பண்ணிக்கணும் நம்ம ஸ்வர லெட்ருஸு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஓவராலாகவே இது மாதிரி தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ நீ என்ன பண்ணும் ஆ எங்கே இருக்குது எடுத்து எழுதிடணும் மார்க் பண்ணிக்கிட்டு என்ன அடுத்து ஆ எங்கே இருக்குது இது இருக்குது நீ மார்க் பண்ணுங்கிற அவசியம் இன்னாலும் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் எடுத்து எடுத்து எழுதிடலாம் அ அடுத்து ஆ அடுத்து பார் எங்கே கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது இ எங்கே இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு கிரு நெக்ஸ்ட்டு ஏ நெக்ஸ்ட்டு ஐ நெக்ஸ்ட்டு ஓ ஒன்றையும் கொடுக்கல அ ஆ இஇ ஊ பார்க்க போட்டுட்டோமே அப்போ என்ன பண்ணணும் ஏதோ நடுவில் தப்பு பண்ணிட்டோம் அப்போ திருப்பி என்ன பண்ணோம் யோசிக்கணும் யோசிச்சுட்டு என்ன பண்ணும் ஆ இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஆ ஆ இங்கே இருக்கு ஆ அடுத்து ஈ இங்கே இருக்குது ஈ நெக்ஸ்ட்டு ஈ இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஊ இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஊ இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு க்ரு பாருங்க இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஏ இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஐ ஓ அவண்டியும் இல்லை அவ்வண்டியும் இல்லை இப்போயும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்களா ஆவை ரவுண்ட் பண்ணாமல் வந்துட்டோம் ஆவை ரவுண்ட் பண்ணாமல் வந்துட்டோம் திருப்பி என்ன பண்ண போகிறோம் திருப்பி ரவுண்ட் பண்ண போகிறோம் என்ன எப்படி ஆ நல்லா கவனி ஆவை ரவுண்ட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன லெட்ரு வரணும் ஆ இந்த ட்ரிப் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் ரைட் பண்ணணும் ஓகேவா ஆ அடுத்து என்ன லெட்ரு இ இ நெக்ஸ்ட் என்ன லெட்ரு இருக்குது நெக்ஸ்ட் என்ன லெட்ரு உ உ கரெக்டாக இருக்கோமா எதையும் மிஸ் பண்ணலையே டூ டைம்ஸாக மிஸ்டேக் பண்ணிட்டோம் இப்போ தேர்ட் டைம் மிஸ்டேக் பண்ணாமல் ரைட் பண்ண போகிறோம் இதான் ஃபைனல் டைம் ஓகேவா ஊ ஊக்கு அடுத்த என்ன லெட்ரு ஊ நெக்ஸ்ட்டு க்ரு நெக்ஸ்ட்டு சுரு கடுத்து என்ன ஏ நெக்ஸ்டு ஐ நெக்ஸ்டு ஓ அப்பா இந்த ட்ரிப்பு கரெக்டாக பண்ணிட்டோம்ப்பா மிஸ்டேக் இல்லாமல் இல்லையா வெரி குட் அவ் ஒன்றையும் இல்லை அவ மிஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி கொடுத்துட்டு டஃப்பாக கேட்கணுன்னாக்கா எப்படி திரும்ப கேட்பாங்க ஒரு லெட்டரை ஒன்றி அதில் இல்லாமல் இருக்கும் அப்போ எந்த லெட்ரு மிஸ் ஆன லெட்டரை ஒன்றி எடுத்து எழுதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ இப்போ எல்லா லெட்டரையும் போய் மாற்றி பார்த்துட்றோம் இப்போ இதில் எது இல்லை அம்மு இருக்குது அகமும் இருக்குது இந்த இடத்துல அம்மும் இருந்து போச்சு அகம் அப்போ எந்த லெட்டர் இல்லை அவ்வு தான் இல்லை அப்போ இல்லாத லெட்ரு என்னது அவண்டையும் எழுதணும் இப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்ணும் அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அம் அக இருக்குது ஓகேவா இதில் அவண்டையும் கொடுக்கல அப்போ என்ன பண்ண விடுபட்ட எழுத்தை எழுதுன்னு சொன்னாக்கா அவண்டையும் எழுதணும் ஏன்னா நம்ம ஃபோர்த்து வரலாம் வந்துவிட்டோம்ல நம்ம எப்போயிலேருந்து எழுந்து படிச்சுட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஏற்கனவே மூணு வருஷம் படித்தாச்சு ஃபஸ்ட்டு லெசன் தான் இது நம்மளுக்கு அதனால் அது வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ என்ன பண்ணுறோம் எழுதிருவோம் சரியா ஸோ இதில் விடுபட்ட எழுத்து என்ன அவு எடுத்து எழுதி அப்போ என்னென்ன பென்சிலில் கூட லைட்டாக அப்படியே மார்க் பண்ணி மார்க் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்கப்பா ஆ கொடுத்துருக்காங்க பென்சிலை ரைட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆ கொடுத்துட்டாங்க ஈ இருக்கா ஆ அந்த ஈ இருக்குது அப்புறம் ஈ இருக்கா அந்த ஈ இருக்குது ஊ இருக்கா இந்த ஊ இருக்கு அப்புறம் ஊந்தோ இருக்குது அப்புறம் க்ரு அப்புறம் ஏ அப்புறம் எனக்கு ஐ அடுத்து ஓ இருக்குது அவ எங்கேயாவது இருக்கா எங்கெல்லாம் இருக்குது அவள் பாட்டி எங்கடா காணா போயிட்டாங்க அவ்வ காணாமே அவ்வ காணாமே சரி அவள் கொடுக்கல ஏ கண்டுபிடிச்சாச்சு அப்போ அவ்வளவு தான் இதில் மிஸ்ஸிங்கு அப்போ மிஸ்ஸிங்கான லெட்டர் எடுத்து எழுதுனா அவ்வ எடுத்து எழுதிடுவோம் நம்ம ஓகேவா அம் அக ஓகேவா அப்போ விடுபட்ட எழுத்து அவ்வு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எழுதலாம் இல்லைனாக்கா ஆலேருந்து அக வரலும் ரீஅரேஞ்ச் பண்ணாக்கா இது மாதிரி ஒரு பிக்சருக்குள்ள ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நீ என்ன பண்ணும் அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் அதுதான் வேலை இதில் வேறு ஒன்றுமே வேலையே இல்லை இப்போ ஒன் செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஆலேந்து அக வரலும் பார்க்குறோம் ஓகேவா அ ஆ இஇ உரு ஏ ஐ ஓ அம் அஹ ஒன் செகண்ட் புரிஞ்சிடுச்சா அ ஆ உ கிரு ஏ ஐ ஓ அம் அஹ புரிஞ்சிருச்சா ஸோ இந்த லெட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோ நல்லா புரிஞ்சுக்கோ எந்தெந்த லெட்ரஸு எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ இதுக்குள்ளேருந்து ரீ ஒரு பிக்சருக்குள்ளே ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நீ அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ எப்போ எக்ஸாம் எழுதும்போதுமே டாப் கார்னரில் உன் நேமு உன் ஸ்டாண்டர்டு உன்னுடைய என்னைக்கு எக்ஸாம் எழுதுறியோ அந்த டேட்டு இன்னும் சொல்லப்போனால் டைம் வரல எழுதணும் ஒவ்வொரு கொஷினுக்கும் எயித் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கங்கிறதையும் ரைட் பண்ணணும் இந்த கொஷினுக்கு ஃபைவ் போட்டிருக்காங்கன்னா ஃபிஃப்த்து ரோமனில் ஸ்வெர்லட்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ மார்க்கு ஃபைவ் மார்க்ஸ்னு எழுதணும் ஓகேவா இனி கிளாஸில் கேட்க வேணாம் கொஷின் எழுதணுமா எழுத வேணாமா எடுத்து எழுது இல்லை கொஷின் பேப்பரில் இருக்கிறத பார்த்து தானே எடுத்து எழுத போகிறீங்க கொஷினோட எழுதியே எழுது ஓகேவா ஸ்வர் லெட்ரஸு பொறுத்தவரோ இவ்வளோ தான்ப்பா கேட்பாங்க வேறு எதுவும் ரொம்ப அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம் ஒன் செகண்ட் சொல்லிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்னென்ன இருக்குது அ உ உரு ஏ ஐ ஓ ఓకే చెన్నో ఎలా ప్పేర్ పడికు ఆల్ ది బెస్ట్ నెక్స్ట్ క్లాస్లో సందీపం ధన్యవాద చాత్రు